இன்னைக்கு காலை மலர்ல நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் தொழில் முனைவோருக்கான கல்வியாளர் திரு ஏ விஜயகுமார் அவர்கள். வணக்கம். காலை மலர் உங்களை சந்திக்கல, ரொம்ப சந்தோஷம். ஒரு தொழில் முனைவோருக்கான கல்வியாளர் மட்டும் இல்லாம நீங்களே ஒரு சமுதாய மேம்பாட்டுக்கான தொழில் முனைவோர்னு சொல்லலாம். இது சம்பந்தமா தொழில் ஆரம்பிக்க ட்ரை பண்றவங்களுக்கு நீங்க நிறைய ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து வரீங்க, அந்த தொழில் தொடங்க வசதியும் பண்ணி கொடுத்துட்டு வரீங்க. இந்த ஃபீல்ட்ல ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 5-10 இயர்ஸ் முன்னாடி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு தயக்கங்கள், இன்னும் சொல்ல போனா பயம் இருந்ததுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாக்கா பெர்மனன்ட் ஜாபுக்கு பிரச்சனை கிடையாது, இல்ல எங்கேயாவது பிரைவேட் கம்பெனியா சேர்ந்துட்டாக்கா வேலையை பார்த்துட்டு வந்தா போறோம், நாம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணுங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. ஆனா அந்த எண்ணங்கள் அந்த நம்பிக்கைகள் தவிடுபடியாகி இப்போ இருக்கிற ஜாப் நிரந்தரமா இருக்குமா, இல்ல சேலரியே கரெக்டா வருமா, இல்ல அதுலயும் ஒரு கட் இருக்குமான்ட்டு நிறைய சேஞ்சஸ் எல்லாம் வந்திருக்கு இந்த எக்கனாமிக் ரெசிஷன். அப்போ இந்த பீரியட்ல தொழில் ஏன் ஆரம்பிக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க இருக்காங்க, ஆனா எக்கனாமிக் ரெசிஷன் இருக்கிறப்ப தொழில் ஆரம்பிக்கல எந்த அளவு ரிஸ்க் இருக்கும் பயப்படுறவங்க இருக்கிற ஒரு கம்பைன் சிச்சுவேஷன் சொல்லலாம். சோ இதை பத்தின விளக்கம் தெரியறதுக்கு முன்னாடி, சமுதாய மேம்பாட்டிற்கான தொழில் முனைவோருங்கிறது ஒரு புது டெக்னாலஜி. தொழில் ஆரம்பிக்கிறவங்க வந்து தன்னுடைய லாபத்துக்காக ஆரம்பிப்பாங்க, இல்ல தன்னை சேர்ந்த கூட்டம் ஒரு சின்ன பார்ட்னர்ஸ் அவங்களுக்கு ஆரம்பிக்கலாம். ஆனா சமுதாய மேம்பாட்டுக்கு தொழில் முனைவோருங்கிறப்போ அதுக்கான விளக்கம் தெரிஞ்சுக்கணும். இல்ல ரெண்டு விஷயம் பேச விரும்புறேங்க. இந்த தொழில் முனைவோர் என்பது சுய லாபத்துக்காக செய்வதுங்கிறது முக்கியமான நோக்கம் கிடையாது. ஒவ்வொரு இப்ப அமெரிக்கா போன்ற மாபெரும் நாடுகள், வளர்ந்த நாடுகள் எடுத்துட்டீங்கன்னா அதுல தொழில் முனைவோர்கள் தான் ஆண்டர்பிரினரியல் நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில என்டர்பிரைசிங் பீப்புள் தொழில் முனைவோர் செய்து அதை லாபம் சம்பாதித்து அந்த லாபம் சம்பாதித்த மூலமா அரசாங்கத்துக்கு வரி பணம் கட்டி அந்த சமுதாயத்தை மேம்பட்டு செய்யறதுக்கு தான் தொழிலை ஆரம்பிக்கிறது. எந்தெந்த கண்ட்ரி வந்து ஒரு ஆண்டர்பிரினரியல் நேஷனா இருக்குதோ தொழில் முனைவோர்களை பலப்படுத்தி அவர்களை வந்து சிறந்த முறைகளில் வந்து மரியாதை கொடுக்கறோம் அந்த நாடு சிறப்பாக விளங்குகிறது. நம்ம நாட்டில் வந்து அந்த உணர்வு, இந்த தொழில் செய்யலாங்கிற ஒரு ஒரு எழுச்சி வந்து ரொம்ப குறைவா காணப்படுகிறது. காரணம் என்னன்னா, ஒரு செக்யூர்டு ஜாப், கவர்மெண்ட் ஜாப் இல்ல பிரைவேட் செக்டர் ஜாப் இதுலயே போயிட்டு ஒரு செக்யூர்டா இருக்கணும்னு நினைப்பிருக்கு. நம் நாட்டினுடைய வரலாறும் அந்த மாதிரி அமைந்திருக்கு. ஒரு 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 தீவிரமான எண்ணம் இல்லாம ஒரு மிதவாதமா நினைச்சுக்கிட்டு பெற்றோர்கள் வந்து ரொம்ப குழந்தைங்க டிஸ்டர்ப் ஆகாம செக்யூர்டா இருக்கும் நினைப்பிலேயே வாழ்ந்ததுனால நம்ம இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் இன்னும் ஒரு ஒரு சிறப்பான அமைப்பா அமல்ல. அதுக்கான சமுதாய திட்டங்களோ கல்வி திட்டங்களோ அமையல. பட் இனிமே செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இந்த உலக அளவு ஒரு பொருளாதார வீழ்ச்சி இருக்கு, தேசிய அளவில் கூட பிரச்சனை இருக்கு. ஆனா நம்ம நாடு பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஒரு சிங்கிள் நாடா சொல்ல முடியாது. இதை இது வந்து ஏழைகள் இருக்கிற பணக்கார நாடு, இல்ல பணக்காரர் இருக்கிற ஏழை நாடு. ஆனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 60 கோடி நடுத்தர மக்கள் இருக்காங்க, ஒரு 30 கோடி ஏழ்மையில இருக்காங்க, ஒரு 10 கோடி பணக்காரர் இருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு சமுதாய பிரிவுகள் இருக்கு. அவர்களுக்கு வேண்டிய ஒரு பொருட்கள், அவர்களுக்கு வேண்டிய ஒரு சர்வீஸ் இதை செய்யறதுலே ஒரு மேம்பாடு இருக்கிறது. அதனாலதான் அந்த சமுதாய மேம்பாட்டிற்கான ஒரு தொழில் முனைவருங்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு என்று நம்ம சொல்றோம். இதுக்கு இங்கிலீஷ்ல சோசியல் ஆண்டர்பிரினர்ஷிப் சொல்றோம். இந்த சோசியல் ஆண்டர்பிரினர்ஷிப் என்பவர்கள் இவர் லாபத்துக்காக சம்பாதிக்கிறவங்க இல்ல. அந்த சமுதாய மேம்பாடுன்னு சொல்லும் போது எந்த சமுதாயம் ஒருத்தரை மேம்படுத்த போறோமா, 10 பேரையா, 100 பேரையா, 100,000 பேரையா, 1 கோடி பேரையா? அந்த சோசியல் ஆண்டர்பிரினர் விஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அவனுடைய அந்த தீவிரமான எண்ணம் லட்சம் இருக்கு இல்லையா, நாட்டையே மாத்தி காமிக்க முடியும், ஒரு சமுதாயத்தையும் மாத்தி காமிக்க முடியும். சோ வி ஹேவ் டு கிரியேட் லாட் ஆஃப் சோசியல் ஆண்டர்பிரினர். நம்ம கிரியேட் பண்ணணும், அதுக்கு ஒரு கல்வி திட்டம் அமையணும். அதுக்காக அந்த சோசியல் ஆண்டர்பிரினர், தி ரோல் ஆஃப் வாலண்டரி செக்டர், இது வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு உபகரணமா அமைப்பது. நிச்சயமா நிச்சயமா. இதுல என்னென்ன தொழில்லாம் செய்யலாம்? பொதுவாக பிசினஸ் பாத்தீங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கலாம், ஒரு கடை வைக்கலாம், ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கலாம், இல்ல ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சி ஆரம்பிக்கலாம்ன்றதுதான் பெரும்பாலான பிசினஸ் ஐடியா வந்திருக்கு. சமுதாய மேம்பாட்டிற்கான தொழில் பாத்தீங்கன்னா, இதை வந்து இப்ப எஜுகேஷன் துறையில், கல்வித்துறையில புரியுங்களா, கவுன்சிலிங், இப்ப வந்து இங்கிலீஷ் பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பேர்ஃபுட் மேனேஜர்ஸ் கிராமத்துல போய் பாடம் சொல்லி தரலாம். இப்ப வந்து அறிவுபூர்வமான சமுதாயத்தை படைக்கணும்னு சொல்றாங்க. நம்ம சமுதாயம் எந்த அளவுக்கு அறிவுபூர்வமான சமுதாயம் அமைந்திருக்கு அப்படின்னு பாத்தோம்னா, வெறும் 8 கல்வி படித்துட்டு அதுக்கான பரீட்சை எழுதி அதுக்கு பாஸ் பண்ணிட்டு அதுக்கு வேலை தேடுற கல்விதான் இருக்கு. ஆனா வாழ்க்கை முன்னேற்ற கல்வி இருக்கா யோசிச்சு பாருங்க. அந்த வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான கல்வின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதை யார் போய் சொல்லிக் கொடுப்பா? சோசியல் ஆண்டர்பிரினர்ஷிப் போய் சொல்லிக் கொடுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 12,000 கிராமங்கள் இருக்கு. ஒவ்வொரு கிராமமும் ஒரு நாலேஜ் சென்டரா மாறலாம். ஒவ்வொரு கிராமம் ஒரு நாலேஜ் சென்டரா மாறி அந்த கிராமத்தில் இருக்கிற ஏழை விவசாயிகளுக்கோ, அங்க இருக்கிற மாணவர்களுக்கோ, அங்க இருக்கிற மக்களுக்கோ ஒரு அறிவுபூர்வமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதை செயல்படுத்த மூலியமாக நம்ம வந்து அந்த சோசியல் ஆண்டர்பிரினர்ஷிப் பார்ட்டிசிபேட்டிங். சோசியல் ஆண்டர்பிரினருக்கு வந்து முதலீடு தேவையில்லை, பேங்கிங் சப்போர்ட் தேவையில்லை, கவர்மெண்ட் சப்போர்ட் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அவன் தன்னை உணர்ந்து தான் வந்து ஒரு சமுதாயத்துக்கு மேம்படுத்த முடியும், அதுல தொழில் செய்ய முடியும், லாபம் சம்பாதிக்க முடியும், தன்னோட வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும், மற்றொரு வாழ்க்கைக்கும் ஒரு ஆதாரமா இருக்க முடியும்னு நினைப்பே அது போதும். அது
இதுக்கு இவர் எந்த விதமான உதவியும் தேவையில்லை. அந்த சோசியல் ஆண்டர்பிரினர்ஷிப் என்கரேஜ் பண்ணி அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவனை கொண்டு வரது தான் எங்களுடைய வேலை. அது செய்யறதுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளேஷன் மிஸ்டர் ஜெயக்குமார். இப்ப இதுல பாத்தீங்கன்னாக்கா தொழில்னு ஆரம்பிக்கிறப்போ அதுல வேரிய ஸ்கில்ஸ் தேவைப்படும். சில தொழில்கள் வந்து கால்குலேட்டட் ரிஸ்க் இருக்கும், சிலர் வந்து என்ன நடக்க போதுன்னு ஸ்பெகுலேட் பண்ணக்கூடிய திறமை வேண்டியிருக்கும், சிலர் வந்து வெறும் ஹார்ட் ஒர்க் இருந்தா கூட போறோம். சோ என்ன மாதிரி திறமைகள் இதுல தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்ங்கிறது ஒரு அற்புதமான குணம்ங்க. நம்ம புத்திசாலியா இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆற்றல் உடையறோம்னு நினைக்கிறோம், உணர்வு பூர்வமா வேலை செய்ய நினைக்கிறோம், ஆன்மீக சக்தியோட இருக்கு நினைக்கிறோம், லீடர்ஷிப் இருக்கு நினைக்கிறோம். சோ நம்ம மொத்தமா ஒரு அற்புதமான குணங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து அது என்ன குணம் பார்த்தா அது ஆண்டர்பிரினர்ஷிப். இப்ப தாய்மைனா என்ன, அதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்ல முடியுமா? எல்லாமே ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு உணர்வு, அது குடும்பத்தையே பாதுகாக்கிற ஒரு உணர்வு. அதே மாதிரி தான் ஆண்டர்பிரினர்ஷிப். ஆண்டர்பிரினர்ஷிப் என்பது தன்னையும் பாதுகாத்து சமுதாயத்தையும் பாதுகாத்து ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய உணர்வு தான் அந்த ஆண்டர்பிரினர்ஷிப். அதுக்கு வந்து திறமை கிடையாது, அந்த ஒரு திறமைக்குள்ள அடக்கவே முடியாது. அது ஒரு உணர்வு போன மனப்பான்மை. அது அந்த மனப்பான்மை இருந்துட்டு அந்த உணர்வு இருந்துட்டா அவன் வந்து மிகப்பெரிய சாதனை பண்ண முடியும். இதுக்கு வந்து எம்பிஏ படிக்கணும் அவசியம் இல்லை, பிஹெச்டி படிக்கணும் அவசியம் இல்லை. ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிச்ச பையன் கூட பண்ண முடியும், ஒரு ஸ்கூல் விட்டு டிராப் அவுட் பண்ணோட பண்ண முடியும். ஒரு எம்பிஏ நினைத்தாங்கன்னா மிகப்பெரிய அளவு சாதனை பண்ண முடியும். அந்த ஆண்டர்பிரினர்ஷிப்ன்ற குணம், ஆண்டர்பிரினர்ஷிப்ங்கிறது பொதுவாகவே இப்ப ஒரு நான் ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாட்ட போய் பையன் கேட்டேன்னா அவங்க பயப்படுவாங்க. ஏன்னா அவங்க வீட்டுல ஒரு சித்தப்பா வந்து பிசினஸ் பண்ணி ஒடிந்து போயிருப்பாரு, இல்ல வேற யாரோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க, பேங்க்ல கடன் வாங்கிட்டு இருப்பாங்க. சோ ஆண்டர்பிரினர்ஷிப் என்னாலே ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணோ, கடன் வாங்கணும், பிசினஸ் பண்ணணும்ன்ற உணர்வு தான் இருக்கக்கூடிய அது பிசினஸ். ஆண்டர்பிரினர்ஷிப் ஒரு மிக சமுத்திரம் மாதிரி. அது அந்த சமுத்திரத்துக்குள்ள இருக்க பல்வேறு மிருக உணவு மிருகங்கள் பிராணிகள் இருக்கிற மாதிரி பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றன. இல்ல சோசியல் ஆண்டர்பிரினர்ஷிப் ஒரு பிரிவு. ஏன் நாங்க சோசியல் ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து பேசுறோம்னா, இப்ப வந்து ஒரு கிராமத்துல இருக்க இளைஞன் படிச்சிருக்கான்னு வச்சுங்க, என்ன வேலைக்கு போக முடியும்? இப்ப இருக்கிற சூழ்நிலையில யோசிச்சு பாருங்க, எங்கயோ வேலை கிடையாது புரியுங்களா. அது ஒரு 100ல் ஒரு பர்சன்டேஜ் பேருக்கு நல்ல வேலை கிடைக்கும், ஒரு 10 பேருக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும், 60 பேருக்கு வேலையே கிடையாது. நிறைய நிறுவனங்கள் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் நிறுத்திட்டாங்க. அப்ப இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை மட்டும் எடுத்தீங்கன்னா ஒரு 1,00,000 இன்ஜினியர் படிச்சு முடிச்சுட்டு வெளியே வராங்க, ஒரு 5,00,000 பேர் பட்டதாரிகள் வராங்க, இன்னொரு 2,00,000 பாலிடெக்னிக் வராங்க, ஒரு பிளஸ் டூ முடிச்சுட்டு ஃபெயிலியர் ஆனவங்க ஒரு 2-3 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எதிர்காலம் என்ன, என்ன செய்ய முடியும்? எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியாத சூழ்நிலை, என்னதான் செய்ய முடியும்? இந்த சோசியல் ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து ஒரு வடிகால், ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டி. இன்னைக்கு 100 கோடி மக்களுக்கு தேவையான சேவை ஒன்று இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன், தமிழ்நாட்டில் வந்து இட்லி என்ற ஒரு பிசினஸ் மட்டும் எத்தனை கோடி தெரியுங்களா? 12,000 கோடி ரூபாய். 12,000 கோடி ரூபாய் ஒருத்த பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாணவன் IIM போய் MBA படிச்சுட்டு வெளிநாட்டு வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இட்லி கடை வச்சிருக்கு. அவன் சொல்றான், இட்லி கடை வச்சு நான் பெரிய கோடீஸ்வரன் ஆக முடியும்னு சொல்லுது. ஏன்னா அவங்க அம்மா இட்லி சுட்டு வித்து அவனை படிக்க வச்சிருக்காங்க, அந்த உணர்வு. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எடுத்து பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 50,000 பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன, அரசு பள்ளிக்கூடங்கள், தனியார் பள்ளிக்கூடம். எந்த பள்ளிக்கூடத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சிலிங் சென்டரோ ஒரு மனித வள மேம்பாட்டு சென்டரோ கிடையாது. அப்படின்னா ஒரு 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு இதுல சுயத்தொழில். அவங்க ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தை அடாப்ட் பண்ணிக்கலாம். அங்க இருக்கிற 1,000 பெற்றோர்கள், அந்த 1,000 பெற்றோர்கள் இணைக்கப்பட்ட சமுதாயத்தை போய் ஆலோசனை சொல்லலாம். அது ஒரு சோசியல் ஆண்டர்பிரினர்ஷிப். இப்ப வந்து ஆயில் இல்ல, வெளிநாட்டு ஏற்றுமதி பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டில் அபண்டண்டா சோலார் எனர்ஜி இருக்கு. இந்த சோலார் எனர்ஜி பத்தி யார் யோசிக்கிறா? அந்த சோலார் எனர்ஜி துறையில சோசியல் ஆண்டர்பிரினர். ஒவ்வொரு வீட்டிலயும் ஒரு சின்ன லேண்டட் மேனுபேக்சர் பண்ண முடியும். தனி ஒரு மனிதனே தேவையில்லை, ஒரு 10 இளைஞர்கள் கூட்டு சேர்ந்து சோசியல் ஆண்டர்பிரினர் பாரலாம். வெறும் சூரிய அமைப்பை வைத்து ஒளி வைத்துக் கொண்டு அதோட எனர்ஜி வைத்து பொருள் தயாரிக்கிறான்னு வச்சுக்கலாம், எவ்வளவு பேருக்கு உதவும் அது? எலக்ட்ரிசிட்டி மிச்சமாகுமே இல்லையா? இன்றைக்கு அந்த மாதிரி புதிய புதிய சிந்தனைகள், இன்னோவேட்டிவ் தாட்ஸ் இதுல நிறைய பண்ண முடியல. அதுக்குதான் அந்த சோசியல் ஆண்டர்பிரினர்ஷிப் அற்புதமான விஷயம். இந்த பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் சொல்லிட்டேன்னு வச்சுக்கல, தொழிற்சாலை வைக்கணும், அதுக்கு வேலையாள வைக்கணும், எலக்ட்ரிசிட்டிக்கு பெர்மிஷன் வாங்கணும், லைசன்ஸ் வாங்கணும். இன்றைக்கு பெரும்பாலும் இந்தியா இன்னைக்கு பரவாயில்ல, 20 வருஷத்துக்கு முன்னாடி விட இப்ப பரவாயில்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி 60 சேனல்ல போய் தான் தொழில் சாக்கணும், ஒரு ஸ்டார்ட் பண்ணணும். இன்னைக்கு ஒரு 10-15 சேனல் இருக்கு. இது எதுவுமே தேவையில்லை. தன்னோட சிந்தனை தேசப்பற்று சமுதாயத்துக்கு உழைக்க வேண்டும் எண்ணம் இருந்தா செஞ்சிடலாம். நல்ல கூட்டுணர்வு இருக்கணும், கூட்டுறவு இருக்கணும், நல்ல நண்பர்கள் இருக்கணும், நல்ல ஆசிரியர் இருக்கணும், அவ்வளவுதான் தேவை. நம்ம தான் இயற்கையிலே இருக்க. அப்பா கிட்ட போயிட்டு ஒரு 1,00,000 கொடுக்க பிசினஸ் பண்ணணும்னு தானே அவர் கஷ்டமா இருக்கும், ஒண்ணுமே வேண்டாம் இருப்ப. வெறும் எண்ணங்கள், அந்த வலிமை இருந்தாலும் செஞ்சிடலாம் தான் இதுல ஒரு பெரிய ஒரு அற்புதமான விஷயம். அழகா சொன்னீங்க. இப்போ தொழில் தொடங்குறவங்க எல்லாருமே லாபத்தை எதிர்பார்த்துதான் தொழில் தொடங்குறாங்க. இதுல மத்த தொழில் மாதிரி லாபம் கிடைக்குதா? நிச்சயமா கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு இந்த படித்த பையன், ஒரு MBA படித்த பையன், ஒரு பையனும் தன்னோட கிராமத்துல இருக்க 10 பள்ளிக்கூடங்கள்கிட்ட போய் பேசி இந்த மனித வள மேம்பாட்டு துறை நான் ஆரம்பிக்கிறேன்,
ஒரு கல்லூரியிலயும் ஒரு பள்ளியிலயும் அங்க இருக்கிற மாணவர்களுக்கு பெற்றோர்களுக்கு நான் பயிற்சி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல 1000 பேர் இருப்பாங்களா, 1000 பெற்றோர்கள், 100 ரூபாய் கொடுப்பாங்களா ஆலோசனை பயிற்சி? ஒரு குழந்தையை வளர்ப்பது எப்படி? இன்னைக்கு எந்த பெற்றோர்கள் பயிற்சி எடுத்துக் கொள்கிறார்கள்? பெற்றோர்கள் பயிற்சி வேணுமா வேண்டாமா? இப்ப யோசிச்சு பாருங்க, குழந்தை எப்படி புத்திசாலியா இருக்காங்க, எப்படி வளர்றாங்க. அதுக்கு அந்த மாதிரி பெற்றோர்களுக்கும் அடலசன் சைக்காலஜி சைல்ட் சைக்காலஜி சொல்லிக் கொடுக்க யாருமே இல்லையே. யூ கேன் கோ அண்ட் டீச். 100 ரூபாய் ஃபீஸ் வாங்க. எந்த பெற்றோர் 100 ரூபாய் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்களே. 1000 பெற்றோர் 100 ரூபாய் கொடுத்தா எவ்வளவு லாபம் அது, எவ்வளவு பணம் அது? 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய், 3 பள்ளிக்கூடங்க. ஒரு வருஷத்துல 5 லட்சம் சம்பாதிக்க முடியுமே. இதுக்கு என்ன தேவை? ஒரு முதலீடும் தேவை, பேச்சு திறமை, அதுக்கு வேண்டிய அறிவு, எங்ககிட்ட எடுக்க வேண்டிய பயிற்சி, இதை எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 1 லட்சம் பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாங்க தமிழ்நாட்டுல இந்த மாதிரி துறைகள்ல. 1 லட்சம் பேர் யாருக்கு எங்க வேலை கொடுக்க போறாங்க? எனக்கு வேண்டிய மிகப்பெரிய புத்திசாலிகளே தேவையில்லை. மிகப்பெரிய புத்திசாலிகள், பெரிய அறிவுடையவர்கள் ஐஐடி ஐஐஎம் போட்டோம் நடுத்துறவர், அங்கேயும் போக முடியாம கஷ்டம் பட முடியாம ஸ்ட்ரகிள் பண்றவர், இந்த படிச்சுதான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும் நினைக்கிற ஒரு சமுதாயம் இருக்கு இல்லையா? எவ்வளவு ஏழை குடும்பங்கள், எவ்வளவு நடுத்தர குடும்பம் இருக்கு, அவங்களால பெரிய அளவு சாதிக்க முடியாது, வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியாது. பட் இங்க பொழைச்சனும், சம்பாதிச்சவன், குடும்பத்தை காப்பாத்தான், அவங்களுக்கு தான் இந்த இது வந்து சிறப்பாக அமையும். நீங்க பேசிட்டு போறப்ப நிறைய கதவுல திறந்துட்டே போறீங்க, வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்ப வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு சோசியல் ஆண்டர்பிரினருக்கு ஒரு வழிகாட்டுதல் இருக்கணும். இப்ப நீங்க சொன்னா ஓஹோ சோலார் பேனல் கூட வந்து சின்ன இதுல பண்ண முடியும், ஒரு லெவல்ல பண்ண முடியும். ஒரு லேண்டன் வீட்டுல வந்து கரசன் வச்சு லைட் வச்சு அதுக்கு சோலார் வச்சு போயிடலாம். பகல் வேலையில கொண்டு வெளிச்சத்துல வச்சு நைட்ல வந்து வீட்டுல எரிய போகுது. வெரி சிம்பிள். சோ இந்த மாதிரி ஐடியா தரதுக்கு இல்ல ஒரு நல்ல வழிகாட்டுதல், அதே மாதிரி பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் பேசிக் பெசிலிட்டிஸ் வசதிகள் பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்க என்ன உதவிகளும் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க வந்து இப்ப அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகனைஸ் பண்ண ஆண்டர்பிரனர் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட்னு அகமதாபாத்ல இருக்கு, அதனுடைய தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் நாங்க நோடல் சென்டர். அது அந்த அங்க வந்து ஓபன் லேர்னிங் சிஸ்டம்னு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒரு 9 மாசம் பயிற்சி, அது மிக குறைந்த அளவுல தான், ஒரு 5000 ரூபாய் ஃபீஸ்ல அந்த டிப்ளமா கொடுக்குறாங்க. அதுல வந்து பிசினஸ் மேன்னா ஆண்டர்பிரினர்ஷிப்னா கத்து கொடுக்குறோம் நாங்க. எங்களுடைய இந்த வருஷம் லட்சியம் என்னன்னா, தமிழ்நாட்டில் ஒரு 10,000 பேருக்கு இந்த பயிற்சியை கொடுத்து அந்த 10,000 பேரும் தொழில் முனைவர் ஆக்கணுங்கிற மிகப்பெரிய ஒரு குறிக்கோள் எடுத்திருக்கோம். இதுக்காக எல்லா கல்லூரிகளும் பேச போறோம், ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஒவ்வொரு ஏன்னா இது கல்லூரி மாணவனே தேவையில்லை, 8th ஸ்டாண்டர்ட் படிச்ச பையன் போதும், 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த உணர்வு கொண்டு வரலாம். அந்த 8th ஸ்டாண்டர்ட் படிச்ச பையன் ஒரு ஸ்கூல்ல ஒரு 1000 பேர் படிக்கிறாங்கன்னா, ஒரு 100 மாணவர்களுக்கு இந்த எண்ணம் இருக்கும். அவங்களை கூப்பிட்டு பேச போறோம், அவங்களோட பெற்றோர்களை கூப்பிட்டு பேச போறோம், பெற்றோர்களை சொல்ல போறோம், இந்த மாதிரி உன் பையன் ஐஐடி போக மாட்டான், ஐஏஎம் போக போறது இல்ல, டாக்டர் படிக்க போல, இன்ஜினியர் படிக்க முடியாத சூழ்நிலையில் என்ன செஞ்சா அதை விட பெரிய ஆள் ஆக முடியுங்கிறது அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி சொல்ல போறோம் நாங்க. இந்த மாதிரி பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து இந்த திட்டத்தை கொண்டு வருவோம். அந்த மாதிரி இருந்தாதான் இன்னைக்கு இது இந்தியாவுக்கு எதிர்காலம். 100 கோடி மக்களை யாரு மேனேஜ் பண்றது? 100 கோடி மக்களுக்கு யார் சாப்பாடு போடுறது? யாருங்க இப்ப நீங்க படிச்சு விவசாயத்துக்கு போறா? யோசிச்சு பாருங்க, விவசாயத்தை படிச்சவங்களே விவசாயத்துக்கு போக மாட்டாங்க, அப்ப யார் சாப்பாடு போட போறா? இந்த சோசியல் ஆண்டர்பிரினர் செய்ய முடியும். இந்த சோசியல் ஆண்டர்பிரினர் ஒவ்வொரு கிராமத்திலும் போய் விவசாயிகளை கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க, அந்த விவசாயிகளுக்கு புது புதிய சிந்தனைகள் சொல்லி கொடுப்பாங்க. விவசாயிகளுக்கு மோட்டிவேஷன் கிடையாது, யாரும் மோட்டிவேட் பண்றா? எந்த விவசாயி கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுத்து நீ ஒன்னாலதான் இந்த நாடு இருக்கு அப்படின்னு யார் சொல்றான்? இவங்க போய் சொல்லுவாங்க. 100 விவசாயிகளை கூப்பிட்டு வச்சு ட்ரைனிங் கொடுப்பாங்க, ஃபார்ம் ஸ்கூல் செட்டப் பண்ணுவாங்க. அந்த ஃபார்ம் ஸ்கூல் செட்டப் பண்ணி இப்படி விவசாயம் பண்ணா நல்லது, இதுக்கு அக்ரிகல்ச்சர் படிக்கணும் அவசியமே கிடையாது, சில சிந்தனைகளை தெரிந்து கொண்டு போய் சொல்லுவாங்க. சோ இட் இஸ் ஒருங்கிணைந்த தேசிய வளர்ச்சிங்க. உலக அளவுல பாத்தீங்கன்னா இந்த சோசியல் ஆண்டர்பிரினர் சமுதாயத்தை மாத்தி இருக்காங்க. முகமது யூனுஸ் பங்களாதேஷ் என்ன பண்ணாரு? கிராமீன் பேங்க் ஆரம்பிச்சு, மைக்ரோ பைனான்ஸ் ஆரம்பிச்சு இல்லீங்களா? அவரோட கட்டடம் வந்து 10 மாடி இருக்கும், அரசாங்க கட்டடம் 4 மாடி தான் இருக்கும் இங்கன்னு சொல்லுவார். ஆட்டையே மாத்தி காமிக்கிறாங்க, நான் உயர்ந்து நிக்கிறேன்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு முகமது யூனுஸ் ஒரு நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. இந்த 110 கோடி மக்களை மாத்துறதுக்கு 100 சோசியல் ஆண்டர்பிரினர் இருந்தா போதும். மத்த இந்த பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் பெரிய பெரிய முதலாளிகள் இருக்காங்க, அவங்க தொழில் உற்பத்தி பண்றாங்க, லாபம் சம்பாதி இது இருந்துட்டு போட்டோம். ஆனா சமுதாயத்தை யார் பண்றது? அதுக்கு வேண்டிய தொழில் வாய்ப்புகள் இதில் இருக்கின்றன. சோ அதனாலதான் இந்த இந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஏஜ் வேணாலும் கொடுக்கலாம், எந்த படிப்பறிவு இருந்தாலும் கொடுக்கலாம், படிக்கணும்னு அவசியம் கிடையாது, பெரிய அறிவாளர் இருக்கணும் அவசியம். இதுக்கு வந்து முதலீடு அவசியமா? இந்த தொழிலுக்கு முதலீடு தேவையா? ஒரு சின்ன ஒரு பெட்டிக்கடை வைக்கிறதால 1 லட்சம் ரூபாய் இன்னைக்கு தேவைப்படுது. ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா 5 லட்சம் தேவைப்படும். இப்ப பொதுவாக இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட், ஜவஹர் யோஜனா, இந்த மாதிரி அரசாங்க திட்டங்கள் நிறைய இருக்கு, அதெல்லாம் லட்சக்கணக்கில் கொடுக்குறாங்க. ஆனா இன்னைக்கு என்னோட அனுபவத்துல எந்த மாணவன், எந்த இளைஞன், எந்த பேங்க்ல போய் சுலபமா பணம் வாங்க முடியுது?
எவ்வளோ செக்யூரிட்டி கொடுக்கறது, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஆனால் நிறைய பேங்க் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடல் கரைத்த பெருங்காயம் மாதிரி. நான் வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் லேக்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்டு பீப்புள், குரோர்ஸ் ஆஃப். இன்னைக்கு வந்து 2020 நம்ம நாட்டில் 10 கோடி இளைஞர்கள் வேலையற்றவர்களாக இருப்பார்கள். வேலை இல்லாதவர்கள் அல்ல, வேலைக்கு தகுதி இல்லாதவர்களாக. நிறைய பேப்பர்ல பாக்குறோம், வைஸ் சான்சலர் அவங்க எல்லாம் சொல்றாங்க 110 பேர் தான் வேலைக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. யூனிவர்சிட்டியில படிச்சவங்கள யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் இதை சொல்றாங்க. அப்ப மீதி 90 பேர் எதுக்கு அங்க படிக்க வந்தாங்க? அவங்கள வேலைக்கு தகுதியானவர்களாகவும் பொருத்தமானவர் மாற்றுறதுக்கு தானே கல்வி திட்டம். அவங்களே வந்து இவங்க உபயம் இல்ல சொன்னா அவங்க இங்கதான் போவாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு 100 வருஷத்துக்காக ஒரு மாற்றத்துக்காக காத்திருக்க முடியாது. இன்னொரு 10 வருஷம் இன்னொரு பாப்புலேஷன் அதிகமாகும். படித்த இளைஞர்களுடைய ரெஸ்ட்லெஸ்னஸ், படித்த இளைஞர்களுக்கு வந்து தான் தான் வெற்றியடை முடியல என்ற விரக்தி வந்து அடுத்து என்ன நிலைமையாகும் இல்லைங்களா? இன்னைக்கு வந்து பாகிஸ்தான்ல இருந்து அங்கிருந்து வந்து நம்மளை அட்டாக் பண்றது முக்கியம் இல்லை, உள்ளே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இங்கே ரெஸ்ட்லெஸ் பீப்புள் இருக்காங்களே இளைஞர்கள், அவர்களை எப்படி ஒருங்கிணைக்கிறது, அவர்களுக்கு எப்படி ஒரு வாழ்வியல் வாழ்வாதாரம் கொடுக்கிறது இல்லைங்களா? சோ இதுக்கு முதலீடுன்னு வந்துட்டாங்க, எங்க போக முடியும்? முதலீடு தேவையில்லை. 5000 ரூபாய், 10000 ரூபாய், 20000 ரூபாய் இருந்தாலே போதும். அது யாரு வேணாலும் கொடுப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு ஒரு மாசம் வேலை, முதல் 3 மாசத்திலேயே குறைந்தபட்சம் 25000 1,00,000 சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதில் இருக்கின்றன. அப்ப எதுக்கு பணம் தேவை? அவனே சம்பாதிச்சுக்கலாம். உழைக்கணும், கடுமையா உழைக்கணும். இன்றைக்கு இருக்க இளைஞர்களுக்கு கடுமையா உழைக்க வேண்டிய ஒரு சித்தாந்தத்தை யாரும் சொல்லிக் கொடுக்கல. படிச்சு முடிச்சோன்னா ஒரு ஏசி ரூம்ல கம்ப்யூட்டர் வச்சு வேலை செய்யணும் தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. பிளஸ் டூ படிச்ச பையனும் அதான் நினைக்கிறான், 9th standard படிச்ச பையனும் அதான் நினைக்கிறான். அந்த அவன் என்ன நினைக்கிறான், அந்த ஐடி கம்பெனியில பியூனா போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறான். அந்த ஐடி கம்பெனியில ஒரு ஹெல்பரா போய் வேலை செய்யணும் தான் நினைக்கிறான். ஏன்னா ஏசி ரூம்ல இருக்க முடியும். கடுமையா உழைக்கணும், சமுதாயத்துக்குள்ள போகணும், புரிஞ்சுக்கணும். இந்த சிஸ்டமே இன்னைக்கு இல்லையே, யார் சொல்லித்தரா? எல்லா பெற்றோர்ல தான் நினைக்கிறேன் என் குழந்தை வந்து ஏசி ரூம்ல சௌகரியமா வேலை செய்யணும், கடுமையா உழைக்கணும்னு எந்த பெற்றோரும் சொல்றதே இல்ல. கொஞ்சம் கடுமையா உழைச்சுனாட்டே செல்லம் கொடுத்துறான், வீட்டுல யாரும் வேலை கடுமையான உழைப்பு யாரும் சொல்லி தரது இல்லையே. இந்த சோசியல் என்டர்பிரினர்ஷிப் அந்த மாணவர்களை தேர்ந்தெடுக்கணும். ஆனா இன்றைக்கு நாங்க குறைந்தபட்சம் ஒரு வருஷத்திலயும் ஒரு 50,000 to 60,000 இளைஞர்கள் நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். எல்லா காலேஜும் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கோம், இளைஞர்கள் ரெடியா இருக்காங்க. ஒரு காலத்துல சொன்னாங்க, விவேகானந்தர் சொன்னார், எனக்கு 100 இளைஞர்களை கூட கொடுங்க, நான் நாட்டையே மாத்தி காமிக்கிறேன். இன்றைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் ரெடியா இருக்காங்க, அவங்கள மாத்தி அமைக்கிறதுக்கு வேண்டிய தலைவர்கள் சிஸ்டம் இல்ல, அதுதான் நம்ம கொண்டு வரணும். எவ்வளவு இளைஞர் காத்திருக்காங்க, அவங்களை கூப்பிட்டு பயிற்சி கொடுத்து இந்த மாதிரி எழுச்சியை சொல்லி போய் வேலை செய்ய சொன்னா தே ஆர் ரெடி. நம்ம தான் செய்யணும். அதுக்கு பணம் வேணும், திருப்பி அது வேணும் சொன்னா திருப்பி கஷ்டம் வேணும். எந்த விவசாயி, ஒரு விவசாயியோட பையன் எம்பிஏ படிச்சிருக்காங்க கிராமத்தில், நான் பாக்குறேன் நிறைய பேர் எம்பிஏ படிக்கிறாங்க. எம்பிஏ படிச்சுட்டாலே ஒரு கனவு, பெரிய மல்டிநேஷனல் வேலை கிடைக்கும் அப்படின்னு. ஆனா அந்த விவசாயியோட பையனுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, ஒரு இன்ஃபிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். மெட்ராஸ் வந்து இன்டர்வியூ வந்தானா ஃபெயிலியர் ஆயிடும், பேச தெரியல. அவனுக்கு என்ன எதிர்காலம் யோசிச்சு? சோ இவ்வளவு பெரிய படிப்பு படித்தால் கூட அங்க ஒரு தேக்க நிலை இருக்கு, பர்சனாலிட்டியில அவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு. சோ இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்ங்கிற இந்த சோசியல் ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து வெறும் தொழில் செய்து சம்பாதிக்கிற உணர்வுகள், ஒரு மனிதனையே மாற்றி அமைக்கக்கூட அற்புதமான ஒரு திறவுகோல் இது. அவனோட பர்சனாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். அவன் தனக்கு மட்டும் வாழ சமுதாயத்துக்கு வாழும் நினைக்காலே அவனுக்கு ஒரு புதிய ரத்தம் அதுக்குள்ள ஓடாவ. அதை கொண்டு வரதுக்கு வேண்டிய சிஸ்டம் தான் நாங்க செஞ்சோம். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இப்போ ஆண்டர்பிரினர் நம்ம பாக்குறப்போ விமன் பத்தியும் பார்க்கணும். விமன் ஆண்டர்பிரினர்ஷிப் ஒரு புது ஊட்டம் கிடையாது, இப்போ அது நிறைய கேள்விப்பட்ட ஒரு விஷயம். நிறைய பேர் இந்த ஃபீல்ட்ல இறங்கிருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா பெண்கள் எல்லா துறையிலும் சிறந்து விளங்குறாங்க. அவங்களை என்கரேஜ் பண்ற விஷயங்கள் இப்ப என்னென்ன இருக்கு? நாங்க பொதுவா கேர்ள்ஸ்ல வந்து இன்டர்வியூ பண்ணும் போது, காலேஜ்ல படிக்கும் போது இன்டர்வியூ பண்ணோம். உன்னோட லட்சியம் என்ன, என்ன பண்ண போற, எல்லாம் நல்ல லட்சியம் பேசுவாங்க. பெரியவங்க சொல்லுவாங்க, இன்னும் 2-3 வருஷத்துல என்ன பண்ண போறோம், எதுவுமே தெரியும். கல்யாணம் ஆயிட்டா என்ன பண்ணுன்னு தெரியும். ஏன்னா கல்யாணம்ன்ற ஒரு விஷயம் வந்தாலே அது பெரிய அத்தியாயம். அது பிறகு தன்னோட கணவன் எப்படி இருப்பாங்க, எந்த ஊருக்கு போவாங்க, எதுவுமே தெரியாது. அந்த கல்யாணம் ஆகிற வரைக்கும் பிளான். அந்த கல்யாணம் ஆகிறது படிச்சு முடிச்சு 1 வருஷம் 2 வருஷம் தானே, எவ்வளவு பெரிய மாட்டோம். ஒவ்வொரு பெண்ணும் திருமணமான பிறகு கூட கணவன் போய் வேலை செஞ்சு விட்டு திருப்பி வர நேரத்துக்குள் குழந்தைகளை பாதுகாத்து மீதி இருக்கிற 2-3 மணி நேரத்தில் இந்த சோசியல் ஆண்டர்பிரினர் இருந்து சம்பாதிக்கும். தே கேன் ரன் எ கிரீச், நர்சரி ஸ்கூல்ஸ், வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் இருந்தா போதுங்க. உலகளாவிய நிறைய ரிசர்ச் ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு எம்எஸ்சி படிச்ச பொண், பிஏ படிச்ச பொண் தன்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் வைத்துக் கொண்டு குறைந்தபட்சம் ஒரு மாதம் $1,000 இப்ப சம்பாதிக்க முடியும். அந்த அளவுக்கு நூற்றுக்கணக்கான வாய்ப்புகள் நூற்றுக்கணக்கான நாடுகள் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றன. சோ அதனால படித்த பெண்களுக்கு வந்து
போய் ஒரு இடத்துல 8 மணி நேரம் தான் வேலை செஞ்சோம், 8 மணி நேரம் வேலை செய்யணும், 14 மணி நேரம் அங்க செலவு பண்ணும் டிராவலிங். இது குடும்ப தயார்ப்பாதுக்கு வீட்டுக்குள்ளே உட்காந்து அந்த $1,000 எவ்வளவு பாவாங்க, இன்னைக்கு 50,000 ரூபாய் சம்பாதிக்க முடிய வாய்ப்பு இருக்கு, இன்றைக்கு சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். படித்த பெண்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சோசியல் ஆர்டர், அவங்க வந்து அதை பத்தி கவலைப்படவே வேண்டாம். நான் சொல்றது என்ன வேண்டாம், ஒவ்வொரு பெண்ணுமே தன்னோட கணவனோட அதிகமா சம்பாதிக்க முடியும் வீட்டுல உட்கார்ந்து கொண்டு அறிவை மட்டும் வைத்துக் கொண்டு. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பெண்ணும் வந்து வீட்டுல ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறது சுலபமான விஷயம். இப்ப கம்ப்யூட்டர் மூலமா பாத்தீங்கன்னா இமீடியட்டா இருக்கிற ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எனேபிள் சர்வீஸ் சொல்ற ஒரு துறையில டிஜிட்டலைசேஷன், நிறைய லைப்ரரி புக்ஸ் ரெக்கார்ட்ஸ் பண்றது எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஏன்னா 500 வருஷங்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பேப்பர்ஸ் நியூஸ் பேப்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து அழிந்து கொண்டிருக்கேன், அதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதை வந்து சோர்ஸ் பண்ணி அதன் மூலியமா அவன் டிஜிட்டலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஸ்கேனிங் அண்ட் டிஜிட்டலைஸ் ஒர்க். ரெண்டாவது மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன், மெடிக்கல் டிரான்ஸ்பர் பண்றது இருக்கு வெளிநாட்டினோட. அப்ப லீகல் அவுட் சோர்சிங், இந்த சட்டப்பூர்வமான விஷயங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப டியூஷன் டீச்சர்ஸ் வெளிநாட்டுல வந்து டீச்சர்ஸ் கிடைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, முக்கியமா சயின்ஸுக்கும் மேத்ஸுக்கும் சப்ஜெக்ட் வந்து சொல்லிக் கொடுக்குறது ஆசிரியர் குறைவா இருக்காங்க. அப்ப நெட் இன்டர்நெட் மூலியமாகவே இங்க உட்காந்து அவங்க டியூஷன் சொல்லிக் கொடுக்கணும், இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலும் போதும். பெரும்பான்மையான விஷயங்கள் பத்தி இந்த இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் பேச கத்துக்கிட்டு இங்கிலீஷ் புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க, எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் நெட்லயே கிடைச்சிட்டு. இப்ப நான் இவ்வளவு விஷயம் சொல்றத அந்த படித்த ஒரு பெண் இன்டர்நெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த்ரூ நெட் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரூ வெப் பேஸ் சொல்லி உள்ள போயிட்டாங்கன்னா இன்டர்நெட் கூகுள்ல போயிட்டாங்கன்னா ஆயிரக்கணக்கான வாய்ப்பு இருக்கு. தே கேன் சூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அன்லிமிட்டெட். இன்றைக்கு நிறைய நாடுகள் இந்தியாவோட அறிவை வந்து இன்னைக்கு வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு காலத்துல சொன்னாங்க வி ஆர் ஜெகத்குருன்னு சொன்னாங்கல்ல, உலகத்துக்கே நம்ம ஆசிரியர் சொன்னாங்க, அது உண்மையாக போகிறது. இன்னொரு 2-3 வருஷத்துல பாத்தீங்கன்னா பல பல்வேறு நாடுகள்ல இளைஞர்களுடைய விகிதம் குறைந்து கொண்டே வருகிறது. ஏன்னா அங்க வந்து பர்த் ரேட் கம்மி, இன்க்ளூடிங் சைனா. அப்ப அந்த நாடுகள்ல வளர்ச்சி இருக்கு, வாய்ப்புகள் இருக்குன்னு, ஆனா வேலை செய்வதற்கான இளைஞர்கள் கிடையாது. எங்க இருந்து கூப்பிடுவாங்க, எந்த நாடுகள்ல படித்த இளைஞர்கள் இருக்காங்க, எந்த நாட்டுல லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் இருக்காங்க, நம்ம நாட்டை தான் கூப்பிட்டோம். நாட்டு இளைஞர்கள் இன்றைக்கு இந்தியா இந்தியால தான் வேலை கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம், உலகத்திலே எல்லா இடத்துல எல்லா கண்ட்ரில எல்லா வளர்ந்த நாடுகளும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன என்ற ஒரு தைரியத்துல தன்னை தயாரித்துக் கொள்ள வேண்டும். அங்க போயிட்டு அவங்க வேலை வாய்ப்பு, அங்க போயிட்டு சோசியல் ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய விஷயம் செய்யலாம். என்ஜிஓ செக்டர்ல நிறைய வாய்ப்புகள். அமெரிக்காவுடைய 3 துறை சொல்றாங்க பாத்தீங்கன்னா, மேனுபேக்சரிங் செக்டர் சொல்றாங்க, அப்புறம் வந்து சர்வீஸ் செக்டர், அடுத்து வாலண்டரி செக்டர், வாலண்டரியா அதுதான் சோசியல் ஆண்டர்பிரினர்ஷிப் வராங்க. நிறைய கல்லூரிகள் அமெரிக்கால பாத்தீங்கன்னா நீ பட்டமளிப்பு விழா அன்னைக்கு அவன் எவ்வளவு டிகிரி எவ்வளவு மார்க் வாங்கினான் பேசுறது இல்ல, அவன் படித்த அந்த காலகட்டத்திற்குள் சமுதாயத்துக்கு என்ன செய்திருக்கான், எவ்வளவு பெரிய சமுதாயத்தை மாத்திருக்கான், எவ்வளவு பேர் அவன் பயனடைத்திருக்காங்கிறத பெருமையா பேசிக்கிறான் இல்லைங்களா. சோ அந்த சமுதாய மேம்பாட்டுங்கிறது ஏதோ ஒரு வகையில யாரோ சோசியல் இப்ப ஸ்கவுட் இருக்கு, என்சிசி இருக்கு, என்எஸ்எஸ் இருக்கு, அன்ஆர்கனைஸ்டா ஏதோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கரெக்டா போக முடியும். அப்ப இந்த பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்புகளை வந்து வீட்டுல உட்கார்ந்து செய்யலாம். எவ்வளவோ அடலசன் கேர்ள்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு நாங்களாம் கார்பரேஷன் கேர்ள்ஸ் பிளஸ் டூ கேர்ள்ஸ்க்கு எல்லாம் போய் ப்ரோக்ராம் நடத்திருக்கோம். எவ்வளவு பெரிய வறுமை, வறுமையை தாண்டி வசதியின்மை வாய்ப்பு இன்மை அதே மாரி அவங்க ஜெயிக்கணும். அப்ப இந்த படித்த பெண்கள் வாழ்க்கையில வெற்றி பெற்ற பெண்கள் அந்த ஸ்கூல்ல போயிட்டு எவ்வளவு ப்ரோக்ராம் பண்ணலாம் இல்லைங்களா, யார்கிட்ட ஸ்பான்சர்ஷிப் வாங்கலாம். ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். சமுதாய மேம்பாட்டுக்கான தொழில் முனைவர் பத்தி நீங்க சொன்ன விஷயங்களுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் கன்ஸ்ட்ரக்டிவாவும் இருக்கு. தொடர்ந்து பேசுறது மூலம் ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. பயன்படணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்ங்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்களுடைய அப்செக்டிவே பாத்தீங்கன்னா இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணணும், சிறிய மைக்ரோ இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணும், டைனி இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும்ங்கிறவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க. ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் பண்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்ல வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. அந்த மாதிரி வரும்பொழுது இப்ப குளோபல் வார்மிங்கான ப்ராடக்ட் இந்த எலக்ட்ரிக்கல் பல்ப், இந்த எலக்ட்ரிக்கல் பல்ப்ல இவ்வளவு எனர்ஜி கன்சியூம் பண்ணுனா இது வந்து யாரும் இல்லாதப்ப ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகும்,
அந்த மாதிரி ஒரு சின்ன பேனல் ஒன்று தயாரிக்க முடியும். அது வந்து ஒரு சமுதாய மேம்பாடு தானே, எவ்வளவு எனர்ஜி சேவ் பண்ணுது, எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணுது, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. இந்த பாவர்ட்டி எலிவேஷன் பாத்தீங்கன்னா ஃபுட் மேனுஃபேக்சரிங், இன்னைக்கு விவசாயி எல்லா விவசாயிகளும் சாதாரண ஏழை ஜனங்களும் என்ன மாதிரி உணவு சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க, டெலிவிஷன் பார்த்துட்டு என்ன மாதிரி பொருள் சாப்பிட்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும், டெலிவிஷன் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன மாதிரி பொருள் வாங்குறாங்கன்னு தெரியும். இன்னைக்கு காந்தி கிராமத்துல ஏழைகள் தயாரித்த பொருட்கள் நிறைய இருக்கின்றன, உணவுப் பொருள், சத்து உணவு, டூத்பேஸ்ட், ஷாம்பு, இதெல்லாம் ஒரு மிக குறைந்த விலை, சோப்பு வந்து 2 ரூபாய் தான். அது அந்த மாதிரி வீட்டிலேயே நீங்க தயாரிக்கலாம் அந்த சோப்பு. அதுக்கு வந்து டெக்னாலஜி வந்து ரொம்பவும் குறைவான அளவு, அந்த அங்க போய் பயிற்சி கத்துக்கிட்டு பேங்க்ல போயிட்டு கேட்டா 1 லட்சம் 2 லட்சம் கொடுப்பாங்க, கட்டாயமா கொடுப்பாங்க. மேனுபேக்சர் பண்ணி உங்களுக்கு வேண்டியது 1000 கஸ்டமர் தான். ஒரு கோல்கேட்டுக்கு வேணா 1 கோடி கஸ்டமர் தேவைப்படலாம், ஆனா நீ தயாரித்த ஒரு பொருளுக்கு 1000 குடும்பங்கள் இருந்தா போதும், அதுக்கு மட்டும் வித்துட்டு அதுக்கு மேனுபேக்சர் பண்ணி செய்யலாம். அழகான தரமிக்க அளவு கொடுக்கறாங்க. இத வந்து நிறைய பேர் அங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. சோ இந்த இந்த சோசியல் ஆண்டர்பிரினர்ஷிப்ல நீங்க வந்து உற்பத்தியாளர் இருக்கணும் அவசியம் கிடையாது. எங்கேயாவது மிக அருமையான அளவு உற்பத்தி செய்து கொண்டிருந்தால் அதை விற்பனை செய்வதற்கு வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதுல கிடைக்குது, ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. எல்லாருமே உற்பத்தி செய்ய முடியாது. சோ ட்ரேடிங் ரீச்சிங், இப்ப பெரும்பாலான பிசினஸ் பீப்புள் இன்னைக்கு இந்தியாவில வந்து மேனுபேக்சர் ரொம்ப கம்மி தானே. ஒரு டிவி மேனுபேக்சருக்கு 1000 பேர் விற்பனையாளர்கள் இருக்காங்கல்ல, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அவங்க தானே நிறைய சம்பாதிச்சிருக்காங்க. சோ யூ கேன் பி அ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், யூ கேன் பி அ ஸ்டாக்கிஸ்ட் அந்த லெவல்ல. இப்ப மேனுபேக்சர் பார்த்தா இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் நிறைய இருக்கு. இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 10,000 ப்ராஜெக்ட் இருக்கு. ஒரு பென்சில் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ ஒண்ணுமே கிடையாது. ஸ்கூல் பேக்ஸ் தயாரிக்கிறதுக்கு எத்தனை பெண்கள், ஒரு மிஷின் இருந்தா போதும், 10 பேர் சேர்ந்து ஒரு கூட்டுறது 10 மிஷின் வாங்கி ரா மெட்டீரியல் ஸ்கூல் பேக் தயாரிக்கலாம். இந்த மாதிரி இந்த ஒரு பெரிய ஒரு மீடியம் லெவல்ல பண்றதுக்கு வேண்டிய வாய்ப்புகள் மிகப்பெரிய. ஒரு மீடியம் லெவல்ல போயிட்டாலே ஒரு 1 கோடி ரூபாய் தேவைப்படுது. இன்னைக்கு அரசாங்கம் வந்து மீடியம் லெவல் இன்ட்ரெஸ்ட்னா 1 கோடி 2 கோடி முதலீடுங்கிறாங்க. அது முடியாத சோசியல் ஆண்டர், புரியுங்களா? இப்ப நாங்க வந்து நாங்க சில விஷயம் சில பேர் இந்த தமிழ் படித்த மாணவர்கிட்ட நாங்க சொல்றோம், தமிழ் மீடியம் படித்த மாணவர், தமிழ் மீடியம் படித்து தமிழ்லயே படித்து தமிழ்ல புலமை இருக்க மாணவர்கள் என்ன செய்ய முடியும் இப்ப, இல்லீங்களா? எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்க, இல்லீங்களா? அவங்களும் இப்ப என்ன நினைக்கிறாங்க, இங்கிலீஷ் படிச்சிருந்தா நல்ல வேலை கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், திருக்குறள், இன்னைக்கு ஷேக்ஸ்பியர் எழுதுற புத்தகங்கள், பைபிள் வைத்துக் கொண்டு எத்தனை நாடுகள் எவ்வளவு சம்பாதிச்சிட்டு இருக்க. ஆனா நம்ம வந்து திருக்குறள் உருவாக்கிய நாடு, திருக்குறள் வச்சு நம்ம ஏன் சம்பாதிக்க முடியாது? திருக்குறள் எடுத்து படிங்க, திருக்குறள் சம்பந்தமா சின்ன சின்ன கதைகளை நீங்களே உருவாக்குங்க, ஒரு சின்ன புக்கா உருவாக்கு போய் விற்றுங்க, பப்ளிஷ் பண்ணுங்க, கதை சொல்லணும். கதை சொல்வது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி சார் இதுல இன்னைக்கு, இல்லீங்களா? குழந்தைகளுக்கு யாரும் கதை சொல்றப்ப எங்க மோரல் சயின்ஸ் இருக்கு? இந்த மாதிரி ஒரு ஒரு சோசியல் ஆண்டர்பிரனர் ஒரு 1000 குடும்பங்களுக்கு ஒரு சென்ட்ரல் பியூபல் போர்ஸா இருந்தாரு வச்சுங்க, 1000 குடும்பத்துக்கு தேவை என்ன, என்ன பொருள் தேவைப்படுது, அதை வந்து வழங்குவதா இருந்தாலே அதுல இன்கம் சம்பாதிக்கணும். ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ சோசியல் ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் தொண்டு நிறுவனத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னா 3 லட்சம் தொண்டு நிறுவனங்கள் இருக்கு, அவங்களுக்கு என்ஜிஓன்னு சொல்லுவாங்க, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் பட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5000 தொண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன, சில நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணுது. இந்த தொண்டு நிறுவனத்தை பாத்தீங்கன்னா பல்வேறு வகையா பிரிக்கலாம். மிகப்பெரிய ஃபண்டோட சப்போர்ட் இருக்க தொண்டு நிறுவனம் இருக்கின்றன, ஓரளவுக்கு என்னன்னா ஃபண்டே இல்லாம இருக்கிற தொண்டு நிறுவனம் இருக்கின்றன. ஆனா தொண்டு நிறுவனம் ஆரம்பித்த ஒவ்வொரு மனிதனும் அந்த சமுதாய மேம்பட்டத்துக்கான ஒரு தொழில் முனைவராக தான் வராங்க. அவங்க போய் பேங்க்ல வேலை செஞ்சிருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், ஆனா படிச்சு முடித்த பிறகு அவங்க கிராமத்திலேயே ஒரு தொண்டு நிறுவனத்தை ஆரம்பித்து ஒரு சமுதாய மேம்பட்டுக்காக சுகாதாரத்துறையில இல்ல கல்வித்துறையில இல்லைங்களா எவ்வளவு துறைகள் இருக்கின்றன, அந்த துறைகள்ல ஏதாவது மாற்றத்தை உருவாக்கணும்னு வராங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவங்ககிட்ட பணம் கிடையாது, போய் பணம் கேட்கறாங்க, கம்பெனில போய் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் செய்யப்பேன், எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்கறாங்க, ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க, தொழில் அவங்க மக்களுக்கு சேவை செய்யறாங்க. சோ இது ஒரு சோசியல் ஆண்டர்பிரினர்ஷிப் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் 5000 தொழில் முனைவோர் இந்த ரீதியில இருக்காங்க. ஆனா நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியல, நல்ல எண்ணத்துல வந்துட்டாங்க, சமுதாயத்துக்கு மேம்படணும், ஒரு என்ஜிஓ தொண்டு நாரணும்னு வந்துடுறாங்க, ஆனா அந்த டெக்னாலஜிலாம் அவங்களுக்கு தெரியல. அதை நாங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்றது, இப்படி அதை வந்து ஒரு பிசினஸ் ஐடியாஸோட செய்யணும், சமுதாயத்துக்கு மேம்படுறத வந்துட்ட அதுல வெற்றி பெறணும்ல, நீ தோல்வி அடைஞ்சிட்டா அடுத்த கட்ட தளத்து தலைமுறை வந்து தயக்கமாயிடும் இல்லையா, நீ வெற்றி பெறணும்னு சொல்லி நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். வெரி இன்ட்ரெஸ்டிங் சார். இப்ப நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் வந்து இந்த துறை மூலமா சமுதாயத்துக்கு எந்த அளவு ஒரு மேம்பாடு வரும் நினைக்கிறீங்க? ஸ்கூல் காலேஜஸ்ல வந்து இது சம்பந்தமா எந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு அல்ல கோச்சிங் தரணும் எதிர்பார்க்கறீங்க? இப்ப நம்ம நாட்டுல 110 கோடி மக்கள் இருக்காங்க, ஒரு 10 கோடி மக்கள் சௌரியமா இருக்காங்க, ஒரு 30 கோடி மக்கள் வறுமையில வாடிட்டு இருக்காங்க, எழுத்தறிவு இல்லாம இருக்காங்க, 60 கோடி மக்கள் நடுத்தர மக்கள், இதுதான் சமுதாயம். இதை எப்படி மேம்படுத்துறது? அரசாங்கம் பண்ண முடியுமா? அரசாங்கம் மட்டும் பண்ண முடியாது, அப்புறம் யாரு தான் பண்ண முடியும்? சோ
இந்த சமுதாய மேம்பாட்டிற்கான தொழில் முனைவோர் என்ற ஒரு சிஸ்டம் தான் அதை மேம்படுத்த முடியும். ஏனென்றால் இதை இந்த மேம்பாட்டுக்கு வர வேண்டிய இளைஞர்கள் லட்சக்கணக்கான பேர் ரெடியா இருக்காங்க. கங்கையும் காவிரியும் இணைப்பதற்கு எவ்வளவு பணம் தேவைப்படும்னு நினைக்கிறீங்க. ஆனா நம் நாட்டு இளைஞர்கள் நினைச்சாங்கன்னா அதுல பாதி காஸ்ட குறைச்சிட முடியும், தங்களோட உழைப்பை கொடுத்து. அது ஒரு சோசியல் ஆண்டர்பிரினர்ஷிப். எவ்வளவு இளைஞர்கள் அதை பண்ண முடியும்? சோ இந்த மாதிரி இந்தியாவில் எல்லா பிரச்சனையும் எடுத்துங்க, வறுமை எடுத்துங்க, 30 கோடி பேர் வறுமையில இருக்காங்க. நம்ம நாட்டில் இருக்க நல்ல படித்து வசதியில் இருக்க ஒரு இளைஞன் ஒரு குடும்பத்தை அடாப்ட் பண்ணிக்க முடியுமே? ஒரு குடும்பத்தை அடாப்ட் பண்ணி உன் வறுமையை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா பிரச்சனை தீர்ந்துருது. ஏன்னா 30 கோடி இளைஞர்கள் ரெடியா இருக்காங்களே, படிச்சு முடிச்சு நல்ல பதவியில. சோ நெட்வொர்க்கிங் இருக்கு. ஹங்கர் ஃப்ரீ இந்தியா கிரியேட் பண்ணலாம், கரப்ஷன் ஃப்ரீ கிரியேட் பண்ணலாம். சோ சமுதாய மேம்பாட்டுக்குன்னா என்னென்ன விஷயம் தேவைப்படுது எல்லாமே சால்வ் பண்ணிடலாங்க. இப்போ இப்ப இருக்கிற இந்த கல்வி திட்டம் இதை ஊக்குவிக்கிறது நினைக்கிறீங்களா? இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வழிமுறைகள் என்னன்னு சொல்லுங்க. அப்துல் கலாம் வந்து 2020 இந்தியா ஒரு வல்லரசு ஆகும் நினைக்கிறாங்க. எப்படி ஆக முடியும்? 500 பல்கலைக்கழகங்கள், 20,000 கல்லூரிகள், 2,00,000 பள்ளிகள். இந்த ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் ஒவ்வொரு கல்லூரியிலும் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் இதுக்குன்னு ஒரு துறை ஆரம்பித்து ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து ஒரு 10 பேர் வெளியே வராங்கன்னு வச்சுங்க. இது ஒரு பெரிய சமுதாய மாம்பேடு தானே. ஒரு ஸ்கூல்ல 10 பேர் கிடைக்க மாட்டாங்களா? ஒரு டீச்சர் கிடைக்க மாட்டாங்களா? யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த கல்வி திட்டம் இதை ஒரு திட்டமா கொண்டு வந்து இதை இப்படியே இதை சரிவர செய்து அங்கீகரிக்கப்பட்டு பண்ணுதுன்னா நம்ம நாடு வந்து ஒரு சூப்பர் பவராகிறதுக்கு தடங்களே கிடையாது. இல்லை என்றால் நம்ம சூப்பர் பவர் ஆகும்னு சொல்லி பேசிக்கிட்டேதான் இருப்போம். இன்னொரு 100 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி யாரும் இன்டர்வியூ பண்ணுவாங்க, அந்த இன்டர்வியூல இனிமே சமுதாய மேம்பாலன்னு பேசிக்கிட்டு தான் இருக்க போறோம். இதுதான் பிரச்சனை வந்திருக்கோம். இதுக்கு ஆக்ஷன் வேணும். We have to create volunteers. தொண்டு நிறுவனங்கள் உருவாக்கணும், சமுதாயத்தேவையான தொண்டர்கள் உருவாக்கணும். அதுக்கு இளைஞர்கள் ரெடியா இருக்காங்க. நிச்சயமாக இதுக்கு நம்ம வந்து ஒரு வழிவகுத்து கொடுக்கணும். நீங்க சொன்ன இந்த ஆக்கப்பூர்வமான விஷயங்களை கேட்டு கனவில் ஆடதே உங்களால் தடுக்க முடியல. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு கல்வியாளர் மட்டும் இல்ல, ஒரு பேச்சாளருங்கிற தகுதி உங்களுக்கு நிச்சயமா இருக்குன்னு சொன்னோம். அவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எங்க காலமலருக்கு வந்து உங்க பார்வையில் முடிவு விழா பகிர்ந்ததுக்கு எங்க மனமார்ந்த நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த ஜெயா டிவிக்கு மிகப்பெரிய நன்றி. நிச்சயமாக இந்த ஒரு சமுதாய மேம்பட்டதுக்கான ஒரு திறவுகோலாக இந்த ஜெயா டிவி அமைந்திருக்கிறது என்று நினைத்து மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச்.